வெல்கம் டு திரி சேனல். இன்றைக்கி நெய் மைசூர் பாக் செய்யலாம். நம்ம இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளரு கடல மாவு எடுத்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரை, ஒரு 300 கிராம் நெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு தட்டு இருந்தாக்கா இந்த மாதிரி நெய்யை சுற்றியிலும் தடவி கொஞ்சம் நெய் இந்த தட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மைசூர் பாக்கு இது பண்ணோன்னா நம்ம இந்த தட்டுக்கு தான் மாற்ற போகிறோம். என்கிட்ட ட்ரே இல்லை, உங்கள்கிட்ட ட்ரே இருந்ததுன்னா அந்த மாதிரி இதில் ஊற்றி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடல மாவில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி இது பண்ணிக்கலாம், கரைச்சி வச்சுக்குவோம். இந்த நெய் மைசூர் பாக்குங்கிறதுனால நெய் தான் வேணும் ஃபுல் அண்ட் ஃபுல். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். தட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாருங்க கரைச்சாச்சு. பாருங்க இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நெய் இவ்வளோலாம் போட்டு செய்ய முடியாதுனாக்கா நீங்கள் பார்த்து கொஞ்சமாக நீங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு வேணுன்னா இந்த நெய் சேர்த்து தான் ஆகணும். ரிச்சான மைசூர் பாக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். கட்டி இல்லாமல் இதை கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். சர்க்கரை எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் தண்ணி ஒரு டம்ளரு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்குது, இப்போ சர்க்கரையை சேர்த்துருவோம். சர்க்கரையை போட்டு அந்த பாவு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சர்க்கரை பாவில் வந்து இந்த கரைச்சி வச்ச கடல மாவை சேர்த்துருவோம். இப்போ கை விடாமல் கிண்டி விடுங்க. அனல் ரொம்ப வைக்க வேணாம், கரெக்டான இதில் வச்சு இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி எல்லாம் கைவிடாமல் கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிக்கும் பார்த்து கவனம். நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம அடி பிடிச்சிடும். இன்னும் பார்த்து கவனமாக செய்யணும் இது, ஏன்னா நெய் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலேயே செய்கிறோம். நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, பார்த்து கவனமாக சிம்மிலே வச்சுக்கோங்க.
பார்த்து கவனமாக செய்யுங்க. இதை பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெய் மைசூர் பாக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.